வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் ஃபிசிக்ஸ் நியூஸ் சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11 யூனிட் 4 வேலை ஆற்றல் மற்றும் திறன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூனிட் 4 உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு 4.9 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். இரு சுருள்வில்கள் ஏ மற்றும் பியின் சுருள் மாறிலிகள் கேஏ கிரேட்டர் தன் கேபி என்றவாறு உள்ளன. அவை சம விசைகளால் நீட்சியடைய செய்யப்பட்டால் எந்த சொல்வில்லின் மீது அதிக வேலை செய்யப்பட வேண்டும்? என்ன கொடுத்துருக்காங்க? இரு சொல்வில்கள் இருக்கு, ஏ பி. சொல்ல சொல் மாளிகைகள் வந்து எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, கேஏ கிரேட்டர் தென் கேபி. சொல்வில் ஏயோட சொல் மாறிலி வந்து சொல்வில் பியோட சொல் மாறிலியை விட அதிகமாக இருக்கும், கிரேட்டர் தானாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சவை சம விசைகளால், அந்த ரெண்டு சொல்வில்மே சம விசைகளால் நீட்சியடைய செய்வது, ரெண்டு சொல்வில்க்குமே சம அளவுள்ள விசையை கொடுக்குறாங்க, கொடுத்து நீட்சியடைய செய்கிறாங்க. ஏன்னா கண்டிஷன் வந்து சுருள் மாறிலியோட கண்டிஷன் வந்து இப்படி இருக்குது, ஓகே, கேஏ கிரேட்டர் தன் கேபி அப்படின்னு இருக்கு. அப்போ சம விசைகளால் ரெண்டு சொல்வில்லும் நீச்சடை செய்யப்பட்டால் எந்த சொல்வில்லின் மீது அதிக வேலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். செயல்படுத்தப்பட்ட விசை ஃபஸ்ட்டு வந்து சம விசைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களா, அந்த விசை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கிறோம். செயல்படுத்தப்பட்ட விசை எஃப்ஏ வெக்டர் அப்ளைட் ஃபோர்ஸ், எஃப்ஏ வெக்டர் ரசிகல்ட்டு என்ன ப்ளஸ் கேஎக்ஸ், கேஎக்ஸ் வெக்டர். இது வந்து ஏற்கனவே நம்ம தியரியில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஹூக்ஸ்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம். சில வந்து செயல்படுத்தப்பட்ட விசையின் திசையிலே பொருள் வந்து இடப்பெயர்ச்சி அடையும். சுருள்விலிருந்து எவ்வளோ எந்த திசையில் நம்ம வந்து விசையை செலுத்துகிறோமோ அந்த திசையில் வந்து இடப்பெயர்ச்சி அடையும். ஸோ அதனால் சில வந்து ப்ளஸ் எக்ஸ் வெக்டர், ஓகே, கே வந்து விசை மாறிலி. இப்போ இதிலேருந்து நம்ம எண் மதிப்பு மட்டும் எடுத்து எழுதினீங்கன்னா எப்படி கிடைக்கும், எஃப்எஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சில வந்து வெக்டர் போட்டிருந்தீங்கன்னா சிலதுக்கு வந்து எண்மதிப்பு உண்டு, திசையும் உண்டு. சில வந்து நம்ம எண்மதிப்பு மட்டும் எடுத்து எழுதிருக்கோம், எஃப்எஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதியிருக்கோம், ஓகே. இப்போ வந்து சொல்வில் ஏயில் செயல்படுத்தப்பட்ட விசை, சொல்வில் பியில் செயல்படுத்தப்பட்ட விசை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். சொல்வில் ஏயில் செயல்படுத்தப்பட்ட விசை எஃப்எஸ் ஈக்குவல் டு விசை வந்து சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரினால நம்ம காமனாக எஃப்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம், இஸ் ஈக்குவல் டு. சரி, எப்படி எடுத்து எழுதிக்கோங்க, இதுக்கு வந்து சுருள்வில் ஏ அதில் செயல்படுத்தப்பட்ட விசை, அதனால் கே சஃபிக்ஸ் ஏ எக்ஸ் சஃபிக்ஸ் ஏ அப்படின்னு எழுதிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைட் பை இந்த கேஎன் சிகிலோ கிலோ ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா எஃப் டிவைட் பை கேஏ அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து சுருள்வில் பியில் செயல்படுத்தப்பட்ட விசை எஃப் வந்து சேம் சம விசை, எஃப் இஸ் ஈக்குவல் டு சுருள்வில் பிக்கு எழுதுவோம். பிக்கு எழுதும் போது கே சஃபிக்ஸ் பி எக்ஸ் சஃபிக்ஸ் பி அப்படின்னு கிடைக்கும். சிலேருந்து எக்ஸ்பி கண்டுபிடிச்சிங்கன்னா இடப்பெயர்ச்சி கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸ்பி இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைட் பை கேபி அப்படின்னு கிடைக்கும், ஓகே. இப்போ வந்து செயல்படுத்தப்பட்ட விசையின் மூலமாக நம்ம வந்து எக்ஸியோட மதிப்பும் எக்ஸ்பியோட மதிப்பும் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது சுருள்வில்கள் மீது செய்யப்பட்ட வேலை சுருள்வில்களின் நிலையாற்றலாக சேமிக்கப்படுகிறது. இப்போ நம்ம சுருள்வில்லில் இருக்குன்னா சுருள்வில்லில் இருக்குன்னா இந்த சுருளில் வந்து நம்ம நீட்சியடை செய்யும்போது இதை வந்து நம்ம எக்ஸ் தொலைவு இப்போ நீட்சியடை செய்கிறோம். இதுதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பொசிஷன். இதை வந்து எக்ஸ் தொலைவு நம்ம நீட்சியடை செய்கிறோம். இப்போ எக்ஸ் தொலைவு நீட்சியடை செய்கிறோம். இப்படி நீட்சியடை செய்யும்போது அதாவது ஒரு பொருளின் மீது ஒரு விசையை நம்ம செலுத்தி அந்த பொருள் வந்து இடப்பெயர்ச்சி அடைஞ்சால் அங்கே வந்து வேலை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இதில் இந்த சுருள்வில்லையும் நம்ம வந்து ஒரு விசையை செலுத்தி இந்த சுருள்வில் வந்து எக்ஸ் தொலைவு இடப்பெயர்ச்சியடை செஞ்சுருக்கோம். சப்போ இங்கே வந்து வேலை செய்யப்பட்டுள்ளது, இந்த சுருள்வில் மீது செய்யப்பட்ட வேலை வந்து நிலையாற்றலாக இங்கே சேமிக்கப்பட்டிருக்கும். சப்போ நிலையாற்றல் கண்டுபிடிச்சிங்கன்னா சுருள்வில்கள் மீது செய்யப்பட்ட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஆன்சர் தான் நிலையாற்றல் கண்டுபிடிப்பீங்களா, அந்த ஆன்சர் தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா சுருள்வில்கள் மீது செய்யப்பட்ட வேலைக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். சரினா சுருள்வில்கள் மீது செய்யப்பட்ட வேலை சுருள்வில்களில் நிலையாற்றலாக சேமிக்கப்படுகிறது, ஓகே. இப்போ நிலையாற்றல் கண்டுபிடிப்போமா, நிலையாற்றல் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு சுருள்வில் வந்து நிலையாற்றல் நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன கிடச்சிருந்துச்சு, எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை
ஒன் பை டூ கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருந்தது. ஓகே, புவிப்பரப்பிற்கு நிலையாற்றல், புவிப்பரப்பிற்கு அருகில் நிலையாற்றல் சதவீதம் எப்படி இருக்குன்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எம் ஜிஹெச். சுருள்வில் வந்து நிலையாற்றல் கண்டுபிடிச்சிங்கன்னா எப்படி எப்படி இருந்துச்சு, எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருந்தது. ஓகே, இப்போ சுருள்வில் ஏ அண்ட் பிக்கு வந்து நிலையாற்றல் வந்து கண்டுபிடிச்சி எழுதுவோம். சுருள்வில் ஏக்கு வந்து நிலையாற்றல் கண்டுபிடிக்கணும். சுருள்வில் ஏக்கு வந்து நிலையாற்றல் எப்சிலான் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ கே சஃபிக்ஸ் ஏ எக்ஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அதாவது சுருள்வில் ஏவோட நிலையாற்றல்னா இதுக்கு வந்து சஃபிக்ஸ் ஏ போட்டுக்கோங்க. ஓகே, சுருள்வில் பியோட நிலையாற்றல் எழுதுவோம். எப்சிலான் பி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ கே பி எக்ஸ் பி ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஒன் பை டூ கே பி எக்ஸ் பி ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ இதை வந்து இது டிவைட் பை இது அப்படின்னு போட்டு கண்டுபிடிப்போம். எப்சிலான் ஏ டிவைட் பை எப்சிலான் பி இஸ் ஈக்குவல் டு சிந்த டைம் அப்படியே மேலே எழுதிக்கோங்க, டிவைட் பை சிந்த டைம் எழுதிக்கோங்க. இப்போ இது வந்து காமனாக இருக்குது, இதை கட் பண்ணிக்கிட்டு மிச்சத்தை எழுதினீங்கன்னு கிடைக்கும் கேஏ எக்ஸ்ஏ ஸ்கொயர் டிவைட் பை கேபி எக்ஸ்பி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். நம்ம எக்ஸ்ஏட மதிப்பு எக்ஸ்பியோட மதிப்பு வந்து ஏற்கனவே இதில் கண்டுபிடிச்சிருக்கோம். செயல்படுத்தப்பட்ட விசையின் மூலமாக சுருள்வில் ஏ மற்றும் சுருள்வில் பி அதிலேருந்து எக்ஸ்ஏ எக்ஸ்பி மதிப்பு வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். கேஏ எக்ஸ்ஏ வந்து என்ன, எஃப் டிவைட் பை கேஏ, இது வந்து எக்ஸ்ஏ ஸ்கொயர் அதனால எஃப் டிவைட் பை கேஏ த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை கேபி. எக்ஸ்பி என்ன, எஃப் டிவைட் பை கேபி, இது வந்து எக்ஸ்பி ஸ்கொயர் அதனால எஃப் டிவைட் பை கேபி தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு கேஏ, இது ஸ்கொயரில் அதனால் ஸ்கொயர் பண்ணி எழுதிடுவோம். எஃப் ஸ்கொயர் டிவைட் பை கேஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க, டிவைட் பை கேபி எஃப் ஸ்கொயர் டிவைட் பை கேபி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இப்போ இதில் வந்து கேஏ ஸ்கொயர், இங்கே வந்து கேஏ, இங்கே வந்து கேஏ ஸ்கொயர் இருக்குது, அதனால் இது வந்து கட் பண்ணிடுவோம். ஒரு கேயும் இதில் உள்ள ஒரு கேயும் கட் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதில் வந்து இது கேபியும் சில உள்ள ஒரு கேபியும் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த எஃப் ஸ்கொயரும் எஃப் ஸ்கொயரும் கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரிமைனிங் என்ன கிடைக்கும் நமக்கு வந்து இதில் வந்து ஒன் பை கேஏ இருக்குது டிவைட் பை சில வந்து ஒன் பை கேபி இருக்குது. ஓகே, சப்போ இந்த ஒன் பை கேஏ இதில் வந்து கே ஒன் பை கேபின்னு இருக்கலாம், இதை வந்து மேலே கொண்டு போனீங்கன்னா சின்ட் கேபி அப்படின்னு இருக்கும், இது ஈக்குவல் டு கேபி டிவைட் பை கேஏ அப்படின்னு கிடைக்கும். ஓகே, சப்போ எப்சிலான் ஏ டிவைட் பை எப்சிலான் பி இஸ் ஈக்குவல் என்ன கிடச்சிருக்கு, கேபி டிவைட் பை கேஏ அப்படின்னு கிடச்சிருக்கு. சப்போ இப்போ நமக்கு ஃபைனலாக கிடச்சிருந்த இந்த நிலையாற்றலோட தொடர்பு மூலமாக சுருள்வில் ஏக்கு சுருளில் பி இந்த இதில் வந்து நம்ம டிவைட் பண்ணி இதில் கண்டுபிடிக்கும் போது நிலையாற்றல் கண்டுபிடிச்சி இந்த டிவைட் பண்ணி நம்ம இப்படி கண்டுபிடிக்கும் போது நமக்கு இந்த தொடர்பு கிடச்சிருக்கு. ஸோ இது மூலமாக நமக்கு வந்து என்ன சொல்லலாம், நம்ம வந்து என்ன சொல்லலான்னா நிலையாற்றல் சுருளில் நிலையாற்றல் ஏ சுருளில் மாறிலி ஏக்குள்ள சுருளில் மாறிலி இது ரெண்டுமே எதிர் விகிதத்தில் இருக்குது, இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிர் விகிதத்தில் இருக்குது. சுருளில் மாறிலி வந்து ஏயோட சுருளில் மாறிலி கிரேட்டர் தானாக இருந்ததுன்னா நிலையாற்றல் அதனோட நிலையாற்றல் ஏயோட சுருள் ஏ சுருள்விலோட நிலையாற்றல் வந்து எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். இது அதிகமானால் இது வந்து குறையும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பியோட சுருள்வில் மாறிலி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா பியோட பி சுருள்விலோட நிலையாற்றல் வந்து குறைவாக இருக்கும். ஓகே, சரினா இதுவும் ஒன்றுக்கொன்று எதிர் விதத்தில் இருக்குது. சப்போ நிலையாற்றலும் சுருள்வில் மாறிலியும் வந்து ஒன்றுக்கொன்று எதிர் விகிதத்தில் இருக்குது. ஓகே, ஓகே, இப்போ வந்து நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க சம் ப்ராப்ளத்தில், கேஏ கிரேட்டர் தென் கேபி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ கேஏ கிரேட்டர் தென் கேபியாக இருந்துச்சுன்னா இது குறிக்கிறது என்னென்னா கேஏ கேஏங்கிறது வந்து ஏங்கிற சுருளிலோட மாறிலி. ஸோ எப்படி தானே, சப்போ கேஏ வந்து கிரேட்டர் தனாக இருந்துச்சுன்னா நிலையாற்றல் வந்து எப்படி இருக்கும், கேஏ வந்து கிரேட்டர் தனாக இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஏ சுருளிலோட நிலையாற்றல் வந்து குறைவாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் எப்சிலான் ஏ லெஸ் தேன் அப்சிலான் ஏ லெஸ் தேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம்.
ஓகே. இதில் வந்து கேபி கேபி வந்து குறைவாக இருக்குது, அதாவது பியோட சுருளில் மாறிலி வந்து குறைவாக இருக்குது. சப்போ பியோட நிலையாற்றல் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, அதாவது கேஏ கிரேட்டர் தென் கேபி. சரி, இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, எப்சிலான் பி கிரேட்டர் தென் எப்சிலான் ஏ அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகே, இது வந்து கிரேட்டர் தானாக இருந்ததுன்னா நிலையாற்றல் வந்து லெஸ் தானாக இருக்கும். இதில் வந்து பியோட சுருளில் மாறிலி வந்து லெஸ் தானாக இருந்ததுன்னா பியோட சுருளில் வந்து சுருளிலோட நிலையாற்றல் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, சப்போ கேஏ கிரேட்டர் தென் கேபி இந்த ரிலேஷனில் சுருளில் மாறிலிக்குள்ள இந்த ரிலேஷனுக்கு வந்து நமக்கு நிலையாற்றலோட ரிலேஷன் வந்து இப்படி கிடைக்கும். எப்சிலான் எனவே ஏயை விட பியின் மீது அதிக வேலை செய்யப்பட வேண்டும். ஏயை விட பியின் மீது தான் அதிக வேலை செய்யப்பட வேண்டும். ஏன்னா பியின் நிலையாற்றல் தான் அதிகம், பியின் நிலையாற்றல் தான் ஏயை விட அதிகம். எப்சிலான் பி கிரேட்டர் தென் எப்சிலான் ஏ. ஓகே, இப்போ நமக்கு கிடைச்ச இந்த ஆன்சர் வந்து ஃபைனலாக எடுத்து எழுதுவோம். இரு சொல்வில்கள் ஏ மற்றும் பியின் சுருள் மாறிலிகள் கேஏ கிரேட்டர் தென் கேபி குறிப்பது எப்சிலான் பி கிரேட்டர் தென் எப்சிலான் ஏ ஆகும். எனவே ஏவை விட பியின் மீது அதிக வேலை செய்யப்பட வேண்டும். ஏன்னா பியில் வந்து நிலையாற்றல் வந்து அதிகம், ஸோ அதனால் ஏவை விட பியின் மீது அதிக வேலை செய்யப்பட வேண்டும். இப்படி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்களோ அதுக்குள்ளே ஆன்சர் வந்து ஃபைனலாக அப்படி எடுத்து நீட்டாக எழுதிக்கோங்க. இதோட எடுத்துக்காட்டு கணக்கு 4.9 வந்து முடியுது. தேங்க்யூ.